வைத்தியர் அர்ச்சுனா தற்காலிக இடமாற்றம் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிப்பு பியோமி ஹன்சமாலி பெயரில் பதிவு செய்யப்பட்ட சொகுசு கார் கண்டுபிடிப்பு கொக்க தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இரண்டாவது நாளாக முன்னெடுப்பு பேக்கரி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு ரணில் தொடர்பில் மஹிந்தவின் முக்கிய தீர்மானம் பதினேழு நாட்களுக்கு மதுபான சாலைகள் பூட்டு சாகல ரத்நாயகவின் உயரடுக்கு வாகன தொடரணியை காணொலி அடுத்த இளைஞருக்கு நேர்ந்த கதி மட்டக்களப்பு விமான நிலையத்திற்கருகே மீட்கப்பட்ட பனிரெண்டு கண்ணிவடிகள் வைத்தியர் அர்ஜுனா தற்காலிகமாக மாகாண சுகாதார சேவைகள் பணிமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அவரின் பதவிக்கு வைத்தியர் ராஜீவை நியமித்துள்ளோம் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக அத்தியட்சகர் கடமைக்கு வந்த பின்னர் அங்கு பணிபுரிபவர்களால் எனக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன என்றும் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயத்தினை அவர் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கூறியுள்ளார் அவர் மேலும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நான் இரண்டு தலைவர்கள் அங்கு சென்றுள்ளேன் அங்குள்ள வைத்தியர்கள் தாதியர்கள் நன்றாக வேலை செய்கின்றனர் ஆனால் புதிதாக அத்தியட்சகர் கடமைக்கு வந்த பின்னர் அங்கு பணிபுரிபவர்களால் எனக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்க அது தொடர்பில் அனைத்து உயரதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளேன் குறித்த விடயம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா ராமநாதன் தற்காலிகமாக மாகாண சுகாதார சேவைகள் பணிமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அவரின் பதவிக்கு வைத்தியர் ராஜீவை நியமித்துள்ளோம் இருப்பினும் குறித்த நியமனத்தை வழங்கவிடாது வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்ந்தும் தான் பதவியில் இருக்க வேண்டும் என இருந்து வருகின்றார் தற்போது அங்கே சில அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர் மின்பிறப்பாக்கியூடாக வைத்தியசாலைக்கு அபிவிருத்தி மேற்கொள்வது தொடர்பான விடயங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இருப்பினும் இவற்றை செய்யவிடாது குறித்த அத்தியட்சகர் முட்டுக்கட்டையாக இருந்து வருவதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் விமானம் மூலம் ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் குஷ் மற்றும் கொக்கைன் இறக்குமதி செய்ததாக கைது செய்யப்பட்ட கோடீஸ்வர தொழிலதிபர் நாவலாவின் வீட்டில் பிரபலம் மொடல் அழகி பியூமி ஹன்சமாலி பெயரில் பதிவு செய்யப்பட்ட பிஎம்டபிள்யூ சொகுசு கார் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்புப் பிரிவு தெரிவித்துள்ளது இவரிட தொடக்கத்தில் கூரியர் சேவை நிறுவனம் ஒன்றுக்கு ஐந்து கிலோ ஐநூறு கிராம் ஹொக்கைன் போதைப் பொருளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் சந்தேகத்திற்குரிய கோடீஸ்வர வர்த்தகர் பொலிஸாரை தவிர்த்து நீண்டு நாட்களாக தலைமுறைவாகியிருந்தார் இந்த நரையன்பிட்ட பிரதேசத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சாலையில் வைத்து நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நாவல கோஸ்வத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வாடகை அடிப்படையில் தங்கியுள்ளமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து போதைப்பொருள் கையிருப்பை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் கைப்பற்றியதை அடுத்து சந்தேக நபர் வீட்டிலிருந்து தலைமறைவாக இருந்த நிலையில் இப்போது கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் பிரபல அழகி பியூமி ஹன்சமாலி பெயரில் பதிவு செய்யப்பட்ட பிஎம்டபிள்யூ சந்தேக சந்தேகநபரின் வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது முலைத்தீவு கொக்கு தொடுபாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் இரண்டாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டிருந்தன குறித்த பகுதியில் ஹொக்லாய் முல்லைத்தீவு பிரதான வீதியின் குறிப்பிட்ட ஒரு பகுதி அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் அதன் கீழ் மனித எச்சங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பகுதிக்கு மேலாக புதிதாக தகர கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது நேற்றைய அகழ்வு நடவடிக்கையின் போது பச்சை நிற ஆடைகள் வெளித்தறிந்திருந்தது இன்று காலை மூன்றாம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற உள்ளதோடு மிகுதி உடற்பாகங்கள் முழுமையாக எடுக்கப்படும் என நம்பப்படுகின்றது கொக்கு தொடுவாய் மனித புதைகுலி இரண்டாம் கட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் பணப்பற்றாக்குறை காரணமாக இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் நேற்று முன்தினம் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இருந்தன இந்நிலையில் இரண்டாம் நாளாக நேற்று முடம்பெற்றிருந்தது மேலும் இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகுலியில் இதற்கு முன்னர் இரண்டு கட்டங்களாக அகழ்வாய்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் இதுவரையில் நாற்பது மனித எலும்பு தொகுதிகள் துப்பாக்கிச் சின்னங்கள் விடுதலை புலி அமைப்பு உறுப்பினர்கள் பயன்படுத்தும் இலக்கத்தகடுகள் ஆடைகள் உள்ளிட்ட தடைய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன இவ்வகவு பணியில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் தொல்பொருள் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவு முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ் தொல்லியல் திணைக்களத்தினர் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுளந்த மற்றும் பணிப்பாளர் தட்பெரன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் மனித உரிமைகள் சட்டத்தரணிகளான ரனிதா ஞானராசா கே வி நிரஞ்சன் மற்றும் பொலிஸார் விசர்ட் அதிரடி படையினர் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருந்தனர் பான் மற்றும் பேக்கரி உற்பத்தி உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடியாது என வேதுப்பக உரிமையாளர்கள் சங்க தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் மூலப்பொருட்களின் விலை அதிகமாக இருப்பதே இதற்கு காரணம் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் எரிவாயு விலையை குறைப்பதால் மட்டுமே பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமின் தனி வேட்பாளரை முன்வைக்காமல் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அண்மையில் ஜனாதிபதி வேட்பாளரை நியமிப்பது தொடர்பில் இடம்பெற்ற கூட்டத்தில் மஹிந்த இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ரணிலுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் எதிர்கால பயணத்தை ராணிலுடன் செல்ல வேண்டும் கட்சி என்ற ரீதியில் வேறு ஒருவரை வேட்பாளராக நியமிப்பது சரியில்லை என மஹிந்த குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு தகவல் வழியாகியுள்ளது எப்படி இருப்பினும் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணவின் இறுதி இறுதி தீர்மானத்தை எடுக்கும் சகல சக்தியாக பசில் ராஜபக்ச மட்டுமே இருப்பார் என கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருடாந்த எஸ் பண்டிகை இன்று ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கதிர்காமம் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் பதினேழு நாட்களுக்கு மூடப்படும் என கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி இன்று முதல் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கதிர்காம ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் இன்று முதல் ஆரம்பமாக உள்ள நிலையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி அலுவலகத்தின் பிரதானியுமான சாகல் ரத்நாயக்க பயணித்த வாகன தொடரணியை காணொலி எடுத்த இளைஞரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பொத்துவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கொள்ளுப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் கொல்லுப்பட்டி பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கையடக்க தொலைபேசியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது பொத்துவில் பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி நான்கு வயதுடைய நபருடன் குறித்த இளைஞன் ஐக்கிய அரபு ராஜ்ஜிய தூதரகத்திற்கு வந்திருந்த போது உயரடுக்கின வாகன தொடரணியை காணொலி எடுத்துள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மட்டக்களப்பு விமான நிலையத்தின் எல்லையான திருப்பெருந்துறை பகுதியில் பனிரெண்டு நிலக்கண்ணிவடிகளை கண்ணிவடி அகற்றும் சர்வதேச நிலச்சுரங்க ஆய்வுக்குழுவான எம்ஏஜி அமைப்பினர் மீட்டெடுத்து நீதிமன்ற அனுமதியுடன் இராணுவத்தினர் அதனை வடிவைத்து செயலிழக்கச் செய்துள்ளனர் குறித்த நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது யுத்தகால திருப்பெருந்துறை வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கு அருகில் அமைக்கப்பட்ட விமானப்படை முகாமை சுற்றி அந்த பகுதியில் ஏராளமான கண்ணிவடிகள் நிலத்தில் புதைத்திருந்தனர் இந்த இந்நிலையில் அங்கிருந்து விமானப்படை முகாம் மூடப்பட்டு படையினர் வெளியேறிய போதும் நிலத்தில் புதைக்கப்பட்ட கண்ணிவடிகள் அகற்றப்படாமல் இருந்துள்ள நிலையில் அவற்றை அகற்றுமாறு படையினர் எம்ஏஜி கண்ணிவடி அகற்றும் நிறுவனத்திடம் கோரிக்கை எடுத்ததை அடுத்து அந்த பகுதியினை அவர்கள் அடையாளமிட்டு கண்ணிவடிகளை தேடி சோதனையிடும் நடவடிக்கையினை புதன்கிழமை ஆரம்பித்திருந்தனர் இதன்போது அந்த பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த பனிரெண்டு கண்ணிவடிகளை கண்டுபிடித்து மீட்டெடுத்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன